உன்கிட்ட ஒரு கேள்விமா, அபிஷேகம்னு சொன்னதும் உனக்கு என்ன ஞாபகம் வருது? சரீரத்தை உழுக்கிறது, உரத்த சத்தமிடுறது, அந்நிய பாஷை பேசுறது, அப்புறம் தரிசனம் பாக்குற மாதிரி அனுபவத்துக்குள்ள போறது, இதெல்லாம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. யோவான் 16 அதிகாரத்துல ஆவியானவரை பற்றி இயேசுவானவர் என்ன சொல்றாருன்னு பாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பல அனுபவங்களை தருவார்னு ஹைலைட் பண்ணல, அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளேயே நடத்துவார்னு தான் சொன்னார். ஏதோ ஒரு சில அனுபவங்களை மட்டுமே விரும்பி வாழ்வது குழந்தைகளுடைய இயல்புமா? ஆனா முதிர்ச்சி அடைகிற கிறிஸ்தவங்க எல்லா சத்தியத்துக்குள்ளும் நடத்தப்படுவாங்க. கற்றுக்கொள்கிற எல்லா சத்தியத்தையும் கடைபிடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா மொத்தத்துல இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் ஒரு பரிசுத்த கல்விய ஆவியானவர் கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாரு, உண்மைதானக்கா? 100% உண்மைமா. இந்த சத்தியம் உனக்கு புரிஞ்சிருச்சுல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உயிரோடு இருப்பதெல்லாம் வாழ்வாகுமா, உம் உறவோடு வாழ்வதுதான் வாழ்வாகுமே.